மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20-லிருந்து 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பழி பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற இறைவார்த்தை, உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். ஆண்டவர் இந்த நற்செய்தியில் 3 காரியங்களை நமக்கு அறிவுறுத்துகிறார். இதெல்லாம் நாம் தவிர்க்கக்கூடிய அல்லது தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்றும், ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வேண்டும் என்றும் இந்த நற்செய்தியில் சொல்கிறார். முதலாவதாக அவர் சொல்வது, உங்கள் சகோதரர்களிடம் சினம் கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்கள் மேல் சினம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள் என்ற ஒரு படிப்பினையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் ரோமேயர் எழுதிய திருமுகத்தில் சொல்கிறார், சினம் கொள்ளுங்கள், ஆனால் அங்கு உங்கள் சினம் பொழுது சாய்வதற்குள் மறைந்து போகட்டும் என்று சொல்கிறார். கோபப்படுவது மனித இயல்பாக இருந்தாலும் அது உடனே மறைந்து போக வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைய நாட்களில் நமக்கு கோபம் வருகிறது, அது வைராக்கியமாக மாறிப்போகிறது, அது கொலை குற்றத்தை செய்கிற ஒரு நிலையை கூட நமக்கு தள்ளிவிடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளாதீர்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், முட்டாளே அல்லது அறிவிலேயே என்று உன் சகோதரனை சொல்லாதே. ரோமேயர் எழுதிய திருமுகம் 12 அதிகாரத்தில் சொல்லுகிறார், மற்றவர்களை உங்களை விட சிறந்தவர்கள் என்று எண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் எப்பொழுது எனக்குள்ளே வருகிறதோ, நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் எனக்குள்ளே எப்பொழுது வருகிறதோ, அப்பொழுது நான் மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிறேன், மற்றவர்களை முட்டாளே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறேன். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்வது, மற்றவர்களை விட உங்களை தாழ்த்துங்கள். நீங்கள் உயர்ந்தவர்களை இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிற பொழுது இயேசு உங்களை உயர்த்துவார், கடவுள் உங்களை உயர்த்துவார் என்பதை இந்த நாளிலே வலியுறுத்துகிறார். மூன்றாவதாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், மற்றவர்கள் மீது உங்களுக்கு மன வருத்தம் இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள், அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மனத்தாங்கள் கோபம் நமக்கு வைராக்கியத்தை கொடுக்கிறது, மனத்தாங்கள் நமக்கு வைராக்கியத்தையும் பொறாமையையும் தூண்டுகிறது. அப்படி பொறாமையை தூண்டுகிற பொழுது என் சகோதர சகோதரனிடமிருந்து என் உறவை நான் முறித்து கொள்கிறேன், அவரிடமிருந்து அன்பிலிருந்து நான் தவறிப்போய் விடுகிறேன். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நான் மற்றவர்களிடம் நல்லுறவு நான் கொண்டிருக்கிறேன் என்றால், மற்றவர்களை நான் அன்பு செய்கிறேன் என்றால், நிச்சயமாக என் கோபம் சற்று தணிந்து போகும்.
நான் அவர்கள் மீது வைத்து இருக்கிற வைராக்கியம் தணிந்து போகும். மற்றவர்களை நான் முட்டாளே என்று சொல்ல மாட்டேன், அறிவிலிகளே என்று சொல்ல மாட்டேன். அவர்களுக்கும் எல்லாம் தெரியும் என்று என்னை சார்ந்திருக்கிற மனிதனுக்காக நான் எதையும் செய்ய நான் துணிவோடு இருப்பேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த மூன்று காரியங்களைத்தான். எடுத்துவிடு, சினம் கொள்ளாதே, உன்னிடம் இருக்கிற கோபத்தை மாற்றிவிடு, மற்றவர்களை முட்டாளே என்று நினைத்து விடாதே, அவர்களும் அறிவாளிகள் என்று எண்ணு என்று சொல்லுகிறார். இதோ நல்லுறவை ஏற்படுத்தி சொல்லுகிறார், அன்பின் உறவை புதுப்பித்து நீ கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்காக கொடுக்கப்பட்ட உறவுகளிடம், எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற என் நண்பர்களிடம், எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளிடம், அல்லது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற என் மனைவியிடம் நான் எப்படி நல்லுறவு வைத்திருக்கிறேன், என் உறவுகளிடம் நான் எப்படி நல்லுறவை வைத்திருக்கிறேன். இன்றும் அவர்களை தாழ்வாக எண்ணிக்கொண்டா, அல்லது அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அப்படி ஒருவேளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவர் என்று சொல்கிறார், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் அவர் அறிவாற்றலை கொடுத்திருக்கிறார். என்னை விட அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? நம்மை விட தாழ்ந்தவர்களாகவா, அல்லது நம்மை விட உயர்ந்தவர்களா? ஒருவேளை நான் என்னை விட மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றால் இந்த நாளிலே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, பிறரை உயர்வாக எண்ணுகிற வரத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, நீர் இந்த உலகத்தின் மீட்பிற்காய் ஆண்டவரே, தனி மனிதனின் மீட்பிற்காய் உன்னையே நீர் தாழ்த்தி கொண்டீர் ஆண்டவரே. எல்லாம் தெரிந்திருந்தும் எல்லாம் அறிந்திருந்தும் ஆண்டவரே நீர் தாழ்ந்து போனீர், ஒரு அடிமைக்கு அடிமையானீர் ஆண்டவரே. இதோ என் வாழ்நாளில் நான் மற்றவர்களை தாழ்வாக எண்ணின நேரங்கள், மற்றவர்களை ஆண்டவரே தாழ்வாக குறைவாக மதிப்பிட்ட நேரங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், நீர் எப்படி தாழ்ந்து போனீர் ஆண்டவரே, அதே தாழ்ச்சி என்கிற உள்ளத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அதே தாழ்ச்சி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. மற்றவர்கள் முன்பாக ஆண்டவரே நான் தாழ்ந்து போகிற மனநிலையை எனக்கு கொடுங்க. இதோ என் சகோதர சகோதரிகளை நான் எதிரியாக எண்ணியிருந்தால் இந்த நாளிலே மன வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கோருகிறேன் ஆண்டவரே. மீண்டுமாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை துவங்குவதற்கான ஆற்றலையும் வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது, வல்லமை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உம்மிடம்தானே இருக்கிறது ஆண்டவரே. பாவமை தேடி வந்திருக்கிறோம், ஒரு விஷயங்களை கண்ணோக்கி உமது திருக்கரத்தால் எங்களை ஆசீர்வதித்து உமது தாழ்ச்சி என்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்து பிறரை இருக்கிற நிலையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.